ஹரிக்கானுக்கு வந்து கார் டிரைவிங் பண்ண ரொம்ப ஆசை, அதனால் இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஸ்டேரிங் வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் பிடிக்கிறது அவாய்ட் பண்ணிக்க. நம்ம கரெக்டாக டர்ன் பண்ணிட்டான், ஏன்னா அவனுக்கு வந்து கொஞ்சம் பழக்கம் இருக்குது அந்த கிளச் ரிலீஸ் பண்ணி ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணுறது. ஓகே ஓகே ஓகே, கையை கத்தி சண்டை போடுது. இந்த இடத்துல வந்து குடிச்சிட்டு பாட்டில் இங்கே போட்டு போயிருக்கானுங்க. குடிச்சிட்டாலும் எதுவும் மண்டைகளும் இருக்காது போல். சரி, குடிக்கிறவங்களாம் தப்பு சொல்லக்கூடாது, குடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணுறது தான் தப்பு. குடித்தா வீட்டில் குடி, ரூம் போட்டு குடி. வீட்டில் தான் குடிக்கிற குடிலாம் இல்லை, வீட்டில் குடி, ரூம் போட்டு குடி, பசங்களோட குடி, காரில் குடி. குடிக்கிறதே தப்புன்றேன், ஏன் சொல்லு? இப்போ நாளை முன்னே குடிக்கிறது தப்பு இல்லைன்றேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் லோக்கலில் இருக்க சீல்நாய் கமிட்டின்னு சொல்லக்கூடிய ஏரியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு கிரவுண்டு இருக்குது. சண்டே மட்டும் இந்த மாதிரி விளையாடுறதெல்லாம் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹரிக்கானுக்கு வந்து கார் டிரைவிங் பண்ண ரொம்ப ஆசை, அதனால் இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஸோ அதனால் ஹரிக்கானை ட்ரெயின் பண்ணுறது நமக்கு ஒன்றும் கஷ்டம் இருக்காதுல்ல? சொல்லு, உன் கண்ணில் தூக்க கலக்க தெரியுது. அத்தனை பேர் விளையாடிட்டு இருக்காங்க, யாருமே ஒட்டுற மாட்டேல. அப்படிலாம் இல்லை, கஷ்டம் இருக்காது. எனக்கு என்னன்னா, இந்த எப்படின்னா, எவ்வளோ முன்னால பேனட் இருக்கு, அப்புறம் எக்ஸ்ட்ரா எவ்வளோ தூரத்தில் போயிட்டு இருக்கேன், அதுதான் அந்த இது. அதுக்குதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரோடு கூட்டிட்டு போகாம இந்த மாதிரி கிரவுண்டு கூட்டிட்டு வந்தேன். ஒரு ஹாஃப் அன் அவர் அந்த மாதிரி டிரைவ் பண்ணினாலே உனக்கே தெரிஞ்சிடும். அதனால இப்போ வெஹிக்கிள்ஸ்லாம் போய் கத்துக்கிறதுக்கு அதுக்கு நீயே சொல்லி கொடுத்தா கொஞ்சம் எனக்கு ஈஸியா இருக்கும். அப்பா, இப்போ நீங்க டீச்சரா இருக்கனால கொஞ்சம் மரியாதையா பேசணும்ல. நானும் உனக்கு ட்ரெயின் பண்றனாலதான் டீசென்டா பேசிட்டு இருக்கேன்ல. செருப்போட்டே ஓட்டுறேன். அந்த செருப்பு போட்டு ஓட்டுறது நீ ரெண்டுக்குமே அடாப்ட் ஆகணும். பட் இப்போ போட்டுட்டே ஓட்டு, போடாம ஓட்டுறது சீக்கிரமா வந்துடும். பட் செருப்பு போட்டுட்டு அந்த அது கொஞ்சம் கஷ்டம். பட் அதையே நீ ஃபாலோ பண்ண. இல்லை, இது வரைக்கும் செருப்பு போட்டு ஓட்டணும். ஏன்னா அது பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் செருப்பு போடாமல் ஓட்டுறது கொஞ்சம் ஈஸியாக பழகிடலாம். ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சா? ஓகே, ஃபஸ்ட் கியர் போடு. போட்டேன், போகலாம். எப்பயும் போல நார்மலாக எப்படி நீ ரிலீஸ் பண்ணியோ அதே மாதிரி ஆக்சிலேட்டர் லைட்டாக கால். ஃபஸ்ட் கியரில் வந்து ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்து, கிளச்சிலேருந்து கால் எடுத்துட்டீங்கனாலே வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்டேரிங் வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் பிடிக்கிறது அவாய்ட் பண்ணிக்க. அப்படியே செகண்ட் கியர் சேஞ்ச் பண்ணு. வண்டியை மூவ் முன்னாடி மூவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் செகண்ட் ஃபஸ்ட் கியர் தேவை. அதுக்கப்புறம் மூவ் ஆகிடுச்சுன்னா செகண்ட் கியர் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த ஹேண்ட் பிரேக் போடுறது, இதை ப்ரெஸ் பண்ணி தான் தூக்கணும். ஓகேவா? கரெக்ட்னு எழுதுன்னு வச்சுக்கோங்க, அது ஹேண்ட் பிரேக்கோட பல்லு போயிடும். ஓகே, போயிட்டு வா, ஸ்மூத்தாக தான் போகணும். புரியுதா? எந்த ட்ராக் சொன்னால் அந்த ட்ராக்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணு. அவனுக்கு வந்து ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் அதை தாண்டி போடவேனான்னு சொல்லி தான் அனுப்பிச்சி விட்ருக்கேன். செம்மையாக இருக்குது விளையாடுறத பார்க்க, எனக்கு ஆசையாக இருக்குது போய் விளாட்னுட்டு. ஆனால் எந்த டீமில் சேர்த்துப்பாங்கன்னு நமக்கு தெரியல. நம்ம பால் கரெக்டாக டர்ன் பண்ணிட்டான், ஏன்னா அவனுக்கு வந்து கொஞ்சம் பழக்கம் இருக்குது அந்த கிளச் ரிலீஸ் பண்ணி ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணுறது. பட் அதுக்கு மேலே தெரியாது. ஸோ ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 days இந்த மாதிரி டெய்லி ட்ரைனிங் கொடுத்தோன்னா ரெடி ஆகிடுவான். முடிஞ்ச அளவு கற்றுக்கிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி மார்னிங் டைமில் வந்து எங்கேயா இருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற க்ரௌண்டில் கற்றுக்கோங்க. எனக்கு நேரவா? ஆ, விட்டுரு விட்டுரு, ஆ ஸ்டடியாக வந்து நிறுத்தியிருக்க, பரவாயில்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. போ, உனக்கு சைடில் எவ்வளோ இறங்கலான்றது உனக்கு தெரியும்ல? தெரியலனா விடு, நான் பக்கத்தில் தானே இருக்கேன். போகலாம் போ. கரெக்டாக கிளச் விட்றேன், லைட்டாக லெஃப்ட் ஏறு. ஆ, வெரி குட். இப்படி போணும் சொல்றாரு, ரூட் இதுல போய்டு. இல்ல, ரைட் போ. ரைட்டா? ரைட் போ, அதுல போ. அவங்க அங்க போயிட்டாங்க. எதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் மாத்திட்டே இருக்க? இல்ல, ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. அப்படியே ஒரு ரிட்டர்ன் பண்ணி இந்த நம்ம பேக் சைடு பார்த்த மாதிரி நடந்து, பேக் சைடு பார்த்த மாதிரி மூதா தான் வளையணும். இப்போ வந்த வழியை பார்த்த மாதிரி நிறுத்த. அப்படியே உனக்காகவே கட்டி வச்ச மாதிரி இருக்கு. நல்லா டர்ன் பண்ண. அப்போ தான் இங்கே நம்ம வந்த வந்த வழியை பார்த்த மாதிரி நிறுத்த. ஸ்லோ பண்ணு. ஸ்லோவாக தான் இல்லைங்க. ஓகே. கையை கத்தி சண்டை போடுது. நியூட்ரல் பண்ண வண்டி நிறுத்திட்டீங்கன்னா, ஏன்னா உனக்கே தெரியாமல் கிளச்சிலேருந்து கால் எடுத்தினாலும் முன்னாடி போய்டும் வண்டி. நல்லது தான் சொல்லிட்டு எப்படி ட்ரிஃப்ட் அடிக்கணும்.
அடிக்க விட்டா உனைய, ஆனா அது பாக்குறது தான் இருக்க மாட்டேங்குது. நீ வந்து ஓட்டிடுவன்ற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கு, அந்த கான்ஃபிடென்ட்ல நான் இங்க உட்காந்துட்டேன். சரியா, சீட்டை உனக்கு தகுந்தபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஹேண்ட் பிரேக் செக் பண்ணு, சீட் பெல்ட் போட்டியா? ஓகே, வெரி குட். அப்படியே ஸ்மூத்தாக அது மேலே ரேம்ப் மேலே ரெண்டு கையை பிடிக்க ஆரம்பி. என்ன அதுக்குள்ளே வித்தையா? நீ சொல்லி கொடுத்தேன், ரெண்டு கையை பிடிச்சி ஓட்டு. வளையிற இடத்துல ரெண்டு கையும் யூஸ் பண்ணால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். மற்ற இடத்துல என்ன பண்ணுது கையு? ஆம்ரெஸ்ட் வந்து ரொம்ப தூரம் ஹோல்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு, அது பைபாஸில் போகும்போது அப்போ யூஸ் ஆகும். எது மேலே விட்டு ஏற்றுனேன்? பாட்டில் மேலே விட்டு ஏற்றிட்டியா? முதல்ல ரெண்டு கையை பிடிச்சி ஓட்டுன்னு வந்துட்டு சொல்லிட்டேன். வளையிற இடத்துல ஓகே, ஹேண்ட் ஹேண்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதனால ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற இடத்துல ஏன் உனக்கு பிடிக்கிறதுக்கு என்ன? பாட்டில் உனக்கு அங்கே இருக்குது அது தெரியல. ரோட்டில் முதல்ல என்னென்ன இருக்குன்னு பாரு, அதுவும் ஃப்ரீயான ரோடு, இதில் ஒன்றாலும் பார்க்க முடியலையா? சரியா, கேமரா செக் பண்ணு, சைடு மிரர் செக் பண்ணும், சைடில் ஏதாவது ஆப்ஜெக்ட் இருக்கான்ட்டு. இந்த மண்ணோட கார்னரில் லைட்டாக புல்லு மேலே ஏற்றின மாதிரி, அந்த பக்கம் பார்த்த மாதிரி, ஸ்கூட்டியை பார்த்த மாதிரி. புரிஞ்சுதா? அந்த பாட்டிலில் போய் கொஞ்சம் நோத்தி விட்டு வந்துடலாமா? வண்டி எப்போ நிறுத்தினாலுமே இந்த மாதிரி டயர் வந்து ஸ்டெடியாக இருக்கணும், புரியுதா? இந்த இடத்துல வந்து குடிச்சிட்டு பாட்டில் இங்கே போட்டு போயிருக்கானுங்க. குடிச்சிட்டாலும் எதுவும் மண்டைகளும் இருக்காது போல், ஏன்னா இது அப்படியே ஃப்ளாட்டன் ஆயிரும். தூக்கி போட்டாச்சு. எங்கடா போட்டா? எனக்கு வேற பிஸ் அடிக்கணும் போல இருக்கு. இந்த மயில் கத்துறது தான் வைப் ஆகுது. சரி, பிடிக்கிறவங்கலாம் தப்பு சொல்லக்கூடாது, குடிச்சிட்டு இந்த மாதிரி பண்றது தான் தப்பு. குடிச்சா வீட்டில் குடி, ரூம் போட்டு குடி. வீட்டில் தான் குடிக்கிற? குடிலாம் இல்லை, வீட்டில் குடி, ரூம் போட்டு குடி, பசங்களோட குடி, காரில் குடி. குடிக்கிறதே தப்புன்றேன், ஏன் சொல்லு? இப்போ நாளை முன்னே குடிக்கிறது தப்பு இல்லைன்றேன். நீ குடிச்சிட்டு நடந்துக்கிற விதம் தான் அதை முடிவு பண்ணணும், புரியுதா? கரெக்டு. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபாரினர் மாதிரி லைட்டாக, இங்கே பாரு, ஃபாரினர் ஒரு நிமிஷம் நான் சொல்ல, ஃபாரினர் என்னென்ன பண்ணுவான்னு தெரியும் தெரியும். இங்கே பாரு, அப்புறம் அவங்கள கம்பேர் பண்ணுறேன். அவங்களை கம்பேர் பண்ணடா, அவன் வீட்டில் திறந்து பார்த்தீங்கன்னா பார்னு சொல்லிட்டு உள்ளே சரக்காக இருக்கும். சரி, நீ வீட்டில் வைக்க போறியா? அப்போ அது வந்து கப்போர்டு வச்சுருக்கியா? அப்படி கிடையாது. அவன் என்ன பண்ணுவான்? வந்த வேலையை பாரு, பொது இடத்தில் சிறுநீர் கழிக்காதீர். பொது இடம்டா, அறிவுள்ள மனிதா, இங்கே சிறுநீர் கழிக்காதீர் அப்படின்னு எழுதுவாங்களே, உனக்கு எழுதாம விட்டுருக்காங்க. ஏ அட்ரா, ஏ நான் இடறா, ஆல்ரெடி ரெண்டு மூணு பேர் போயிருக்காங்கடா. ஐயோ சாமி, ஓகே, சென்சார் போர்டு விஷயம் அதெல்லாம், அதனால் நான் கேம் வீடியோவில் காட்ட வரும்ல, அது ஓகே. கால் உனக்கு வந்து இந்த கிளச் பிடிக்கிற பிடிக்காமல் இருக்கான்றதை மட்டும் பிரச்சனைக்கோ, ஏன்னா அந்த இடத்துல முட்டி இடிக்கூடாது. கிளச்சை பிடிக்கும்போது இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் அங்கே இடிக்கக்கூடாது. இல்லை இல்லை, ஆ ஓகே. சரிங்க குருஜி, மன்னிச்சிருங்க. சாரி, ஓகே. கிளச் வந்து காலை எடுக்க எடுக்க பிரேக்கிங் லைட்டாக எடுக்கணும். அடு ஸ்லோவாக ஸ்லோவாக டர்ன் பண்ணும், அட்டன் பண்ணு, ஃபுல்லாக ஃபுல்லாக டர்ன் பண்ணு, ஒரு ஸ்டடி பண்ணிக்கோ. லெஃப்ட் சைட் ரோடு அப்படியே மெயின்லைன் பண்ணிக்கோ. தாண்டாவா கீழே அந்த வயல் ஆமங்கல் போறியா? இல்லை இல்லை ப்ரோ, அந்த பாட்டி ப்ரோ. அதனால என்ன, ஹாரன் அடிச்சு லைட்டாக ஸ்லோ பண்ணு, நீ பாட்டுக்கு அந்த பக்கம் ஏறக்கூடாது. பின்னாடி ஒரு டூ வீலர் நம்மளே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. கரெக்டாக ஸ்பீட் பிரேக்கரில் விட்ற ரைட்ல இண்டிகேட்டர் வந்து ஒரு 100 மீட்டர் முன்னாடியே போட்டுக்கோ. இண்டிகேட்டர்லாம் தெரியாதரா? ரைட் சைடுல இருக்குறதா இண்டிகேட்டர் இதா? 1000 ட்ரிப் சுத்துற
இதெல்லாம் நீ கவனிச்சதுல இண்டிகேட்டர் லைட்டு ஸ்லோ பண்ணி ரைட் சைடுல ஏறி இண்டிகேட்டர் ரைட் சைடுக்கு போடு. இண்டிகேட்டர் புரியல எனக்கு, இப்ப கீழே இப்படி தள்ளினா இண்டிகேட்டர் ரைட் சைடு காணும். சரி இப்ப என்ன பண்ணுவோம், அவங்க யூட்டர்ன் உள்ள போக சொல்றியா? ஆமா கீழே யூட்டர்ன் பண்ணணும். பாருங்க கீழே தான் கேக்குறேன். அவ்வளவு அதுக்கு மேல நீ பாட்டு ஸ்மூதா போலாம், சர்வீஸ் ரோடு தான், ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. எனக்கு நமஸ்காரம் சொல்லிட்டு வண்டி ஓட்டுறதுக்கு கிழிஞ்சிரும். அண்ணா இறங்க கீழே, வண்டி பின்னாடி ஏதோ வருதான்னு மிரரில் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இறங்கணும், புரியுதா? ஓகே இதோட டிரைவிங் செஷன் வந்து முடியுது. பை ஃப்ரம் எம்ஜிஆர் 96.